நீதிமொழிகள் 10 அதிகாரம் 31-32 வரை. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போகும். நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்கனுடைய வாயோ மாறுபாடுள்ளது. நீதிமொழிகள் 11:1-8 வரை. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். அகந்தை வந்தால் லச்சையும் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். துன்மார்க்கன் மறிக்கும்போது அவன் நம்பிக்கை அழியும், அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப்போகும். நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். யோவான் 1:29-51 வரை. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 ஒருவன் சீமோன், பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவா என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான் வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு, உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி,
வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோசுவா 17. மனாசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது. அவன் யோசேப்புக்கு முதற் பெயரானவன். மனாசேயின் மூத்த குமாரனும் கிலையாத்தின் தகப்பனுமான மாகீர் யுத்த மனுஷனானபடியினால் கீலையாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது. அபியேசரின் புத்திரரும் ஏலேக்கின் புத்திரரும் அஸ்ரியேலின் புத்திரரும் செகேமின் புத்திரரும் எப்பேரின் புத்திரரும் செமிதாவின் புத்திரருமான மனாசேயினுடைய மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசேப்புடைய குமாரனாகிய மனாசேயின் ஆண் பிள்ளைகளாய் இருந்தார்கள். மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கிலையாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் செலோப்பியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை. அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திருசாள் என்பவைகள். அவர்கள் ஆசாரியனாகிய எலையாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற கீலையாத் பாசான் என்னும் தேசங்களை அல்லாமல் மனாசேக்கு சீட்டிலே விழுந்தது 10 பங்குகளாம். மனாசேயின் குமாரத்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள். மனாசேயின் மற்ற புத்திரருக்கு கீலையாத் தேசம் கிடைத்தது. மனாசேயின் எல்லை ஆசேர் தொடங்கி சீகேமின் முன்னிருக்கிற மிக் மேத்தாவுக்கும் அங்கே இருந்து வலதுபுறமாய் என் தப்புவாவின் குடிகளிடத்திற்கும் போகிறது. தப்புவாவின் நிலம் மனாசேக்கு கிடைத்தது. மனாசேயின் எல்லையோடு இருக்கிற தப்புவாவோ எப்ராயிம் புத்திரரின் வசமாயிற்று. அப்புறம் அந்த எல்லை கானா என்னும் ஆற்றுக்கு போய் ஆற்றுக்கு தெற்காக இறங்குகிறது. மனாசேயினுடைய பட்டணங்களின் நடுவே இருக்கிற அவ்விடத்து பட்டணங்கள் எப்ராயிமுடையவைகள். மனாசேயின் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரத்திற்கு போய் முடியும். தென்னாடு எப்ராயிமுடையது, வடநாடு மனாசேயினுடையது. சமுத்திரம் அதன் எல்லை. அது வடக்கே ஆசேரையும் கிழக்கே இசக்காரையும் தொடுகிறது. இசக்காரிலும் ஆசேரிலும் இருக்கிற 3 நாடுகளாகிய பெத் சேயானும் அதன் ஊர்களும் இப்லையாமும் அதன் ஊர்களும் தோரின் குடிகளும் அதன் ஊர்களும் எந்தோரின் குடிகளும் அதன் ஊர்களும் தானாகின் குடிகளும் அதன் ஊர்களும் மெகிதோவின் குடிகளும் அதன் ஊர்களும் மனாசேயினுடையவைகள். மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. கானானியர் அந்த சீமையிலேதானே குடியிருக்க வேண்டுமென்று இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்கள் ஆக்கி கொண்டார்கள். யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயும் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெர்சியர் ரெப்பாயுமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றான். அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்சேயானிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா கானானியரிடத்திலும் இரும்பு ரதங்கள் உண்டு என்றார்கள். யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராயிமரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமும் உண்டு. ஒரு பங்கு மாத்திரமல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும். அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள். அப்பொழுது அதன் கடையாந்தரம் மட்டும் உங்களுடையதாக இருக்கும். கானானியருக்கு இரும்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும்
நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான். யோசுவா 18. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? கோத்திரத்திற்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றி திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்திற்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன். அதை 7 பங்காக பகிரக்கடவர்கள். யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் யோசேப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் தேசத்தை 7 பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது இவ்விடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன். லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை. கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம். காத்தும் ரூபனும் மனாசேயின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது என்றான். அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள். தேசத்தை குறித்து விவரம் எழுதப் போகிறவர்களை யோசுவா நோக்கி, நீங்கள் போய் தேசத்திலே சுற்றி திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான். அந்த மனுஷர் போய் தேசம் எங்கும் அந்தந்த பட்டணங்களின்படியே 7 பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான். பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது. அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசேப்பு புத்திரருக்கும் நடுவே இருந்தது. அவர்களுடைய வட எல்லை யோர்தானிலிருந்து வந்து எரிகோவுக்கு வடபக்கமாக சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவேன் வனாந்தரத்தில் போய் முடியும். அங்கே இருந்து அந்த எல்லை பெத்தேலாகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென்பக்கமாய் போய் அதரோத் அதாருக்கு தாழ்வான பெத்தாரோனுக்கு தெற்கே இருக்கிற மலையருகே இறங்கும். அங்கே இருந்து எல்லை மேற்கு மூலைக்கு பெத்தோரோனுக்கு எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு தென்புறமாய் போய் திரும்பி கீரியாத் பாகால் எனப்பட்ட யூதா புத்திரரின் பட்டணமாகிய கீரியாத் ஏயாரிம் அருகே போய் முடியும். இது மேற்கு எல்லை. தென் எல்லை கீரியாத் ஏயாரிமின் முடிவில் இருக்கிறது. அங்கே இருந்து எல்லை மேற்கே போய் நெப்தோவாவின் நீரூற்றிற்கு சென்று அங்கே இருந்து ராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலையடிவாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எபூசியருக்கு பக்கமான இன்னோமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கே இருந்து என்ரோகேலுக்கும் இறங்கி வந்து வடக்கே போய் என் சேமேசுக்கும் அங்கே இருந்து அதுமீம் மேட்டுக்கு எதிரான கெலிலோத்திற்கும் அங்கே இருந்து ரூபன் குமாரனாகிய போகனின் கல்லினிடத்திற்கும் இறங்கி வந்து அராபாவுக்கு எதிரான வடபக்கமாய்ப்போய் அராபாவுக்கு இறங்கும். அப்புறம் அந்த எல்லை பெத் ஒக்லாவுக்கு வடபக்கமாய்ப்போய் யோர்தானின் முகத்துவாரத்திற்கு தெற்கான உப்பு கடலின் வடமுனையிலே முடிந்து போகும். இது தென் எல்லை. கிழக்கு புறத்தின் எல்லை யோர்தானே. இது பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்குள்ளான சுதந்திரம். பென்யமீன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்களாவன எரிகோ, பெத் ஓக்லா, கேசிஸ் பள்ளத்தாக்கு, பெத் அராபா, செமராயிம், பெத்தேல், ஆவிம், பாரா, ஓப்ரா, கேப்பார், அமோனாய், ஒப்னி, காபா என்னும் 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே.
கிபியோன், ராமா, பெரோத், மிஸ்பே, கெப்பிரா, மோத்சா, ரேக்கேம், இருபேல், தாராலா, சேலா, ஏலேப், எருசலேம் ஆகிய எபூசி, கீபயாத், கீரயாத் என்னும் 14 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே பென்யமீன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி இருக்கிற சுதந்திரம் இதுவே.